நம்ம திருவண்ணாமலைக்கு சென்னையில இருந்து புத்தம் புதுசா ஏசி பஸ் விட்டு இருக்காங்க. இது என்ன கம்ஃபர்டபுள் இருக்கு, எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். இப்ப நம்ம திருவண்ணாமலை நகரத்துக்கு புதுசா ஏசி பஸ் விட்டு இருக்காங்க, சென்னை டு திருவண்ணாமலை. இப்ப அந்த ஏசி பஸ் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். நல்லா தாராளமா இட வசதியோட நல்லா நீட்டா இருக்கு பஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிலே வந்து திருவண்ணாமலை டு சென்னை ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க பஸ். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக இப்போ வண்டியை ரெண்டு வண்டி விட்டுருக்காங்க, திருவண்ணாமலை டு சென்னை. நல்லா நீட்டாக இருக்குது வண்டி, சீட்லாம் நல்லா குஷன் சீட்டு, நல்லா அருமையாக இருக்குங்க வண்டி. இங்கே 4 மணி நேரம் ட்ராவலே வலி, உடம்பு வலி தெரியாத மாதிரி நல்லா குஷன் சீட் நல்லா இருக்குது. அது இல்லாமல் மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 4 மணி நேரம் நீங்கள் ஜேர்னி டைம் வந்து உங்கள் மொபைல் சார்ஜ் கம்மியாயிடுச்சு, பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான வசதியும் அந்த பஸ்ஸில் இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து எப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்களா ஏசி பஸ்ஸில்? ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அங்கிள். ஏசி பஸ் நல்லா ஜாலியாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த மாதிரி இது வரைக்கும் திருவண்ணாமலையிலேருந்து ஏசி பஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை அங்கிள். அதனால் இப்போது புதுசாக விட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆ நல்லா, ஆ நல்லா சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கிள். எல்லாமே அதில் ஒன்லி புஷ் பேக் தான் இருக்குது, இதில் நல்லா கன்வீனியாக இருக்குது. ஏசி நல்லா கன்வீனியாக இருக்குது, சீட் நல்லா கம்ஃபர்ட் ஸ்பேஸ்லாம் கன்வீனியாக இருக்குது. மொபைல் சார்ஜர் ஒவ்வொரு சீட்லேயும் சார். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஏசி பஸ்ஸில் இது? ஆமாம் சார், ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது வண்டியில் வந்திருக்கிறேன். இப்போ மறுபடியும் புதுசாக விட்டதில் இப்போ தான் வரேன். ஆனால் மாசி மாதத்தில் இவ்வளோ வெயில் இருக்கும்போது இது வந்து இந்த ஏசி பஸ் விட்டது ரொம்ப நல்லதாக இருக்குது. இது மாதிரி இன்னும் அதிகமாக பஸ்ஸுகள் விட்டாங்கன்னா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து யூடி பஸ்ஸில் போனால் 250 ரூபா டிக்கெட்டு, இதே 215 ரூபா தான் டிக்கெட்டு. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு மக்களுக்கு கிடையாது. இந்த 10 ரூபான்றது ஒரு பெரிய காசாக நினைக்க மாட்டாங்க. அதனால் இன்னும் 2-3 பஸ் விட்டாலும் நல்லது தாங்க. நீங்கள் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அது இதே மாதிரி ஏசி பஸ்ஸுங்களா? ஆமாங்க, இதே மாதிரி ஏசி பஸ் திருவண்ணாமலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் விட்ட வண்டி தாங்க. சொந்த ஊர் உங்களுக்கு எதுங்க சார்? திருவண்ணாமலை தாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அடிக்கடி போவீங்களா சென்னைக்கு? போவோம், அடிக்கடி போவோம், அடிக்கடி போவோம். இதில் தான் நல்லா இருக்கு, இந்த பஸ்ஸால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு. வெயிலுடைய மூர்த்திங்க, வெயிலுடைய தாக்கத்திலேருந்து எங்களை கொஞ்சம் காப்பாத்துது. 4 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். 4 மணி நேரம் ஃப்ரீயாக போயிட்டு சீட்டு இது கொஞ்சம் புஷ் பேக் போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆமாம், இது இல்லைங்க, புஷ் பேக் இல்லைங்க, இது அது போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கு. பஸ் எத்தனை நாள் அண்ணா இங்கே திருவண்ணாமலை டு சென்னை வந்துட்டு போயிட்டு இருக்கு? ஒரு 4 நாளாக வந்துட்டு போயிருந்தேன், 4 நாளாக வந்து போயிருந்தேன். நல்ல வரவேற்பாக இருக்குது. நம்ம வண்டியில் வந்து சார்ஜர்லாம் இருக்குது, சார்ஜ் போடுற மாதிரி ஏசி இருக்குது. கம்மியான விலையில் பயணம் பண்ணலாம். யூடி கூட 10 ரூபா தான் அதிகம். 215 ரூபா ஏறி இறங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆளு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா, யூடிக்கும் இந்த வண்டிக்கும் என்னென்ன வித்தியாசம்? யூடி சாதா புஷ்பேக் சீட்டு மட்டும்தான், இதில் ஏசி இருக்குது, சார்ஜ் போடுற இது இருக்குது. ஏசியில் ரொம்ப குறைவான சார்ஜ். இந்த இங்கே தான் நம்ம தனியார் வண்டிகளை பார்க்கும்போது இதில் 10% கூட கிடையாது. என்னென்ன சார்ஜ் வாங்குறாங்க பஸ் பேர் என்ன வாங்குறாங்க? 215 ரூபா. ரொம்ப நல்ல விஷயம் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. வேற இங்கே வேற என்னென்னா உங்கள் சர்க்கிளில் மொபைல் சார்ஜர் நாங்கள் தான் ஆன் பண்ணணும். மொபைல் சார்ஜர், மைக்கு வந்து எங்கே இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இறக்கிறதுக்காக அது. அடுத்தது அவங்க எங்கே கேட்குறாங்களோ நிறுத்தி இறக்கி விட்டு போகிற மாதிரியே அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது பிறகு டைமிங் எத்தனை மணிக்குண்ணா? காலையில் 5:30 அங்கே 10:30 சென்னையில், இங்கே 5:30 சாயந்தரம், நைட்டு 10:30 சென்னையில். திருவண்ணாமலை 360 திருவண்ணாமலை நடக்கும் அனைத்து விதமான விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருவண்ணாமலை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் பெல் சிம்பலை அழுத்தவும்.